வணக்கம் நண்பர்களே, உங்களை இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா, ஆங்கில ஆரம்ப பாடம். இந்த பாடத்தில் 16வது பாடம் இது. நம்ம பொதுவாக என்ன பார்த்துட்ருக்கோம்னா, கேள்வி வாக்கியத்தில் உள்ள ஒவ்வொரு வாக்கியத்தையும் எவ்வாறு அமைப்பது என்பதை பற்றிய விளக்கமான தொகுதி தாங்க இது. இந்த பகுதியை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த பகுதியினுடைய விளக்கம் தெளிவாக தெரியும். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனலை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் என்று தாழ்மையன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, பாருங்கள் இந்த சென்டென்ஸை பாருங்கள். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி, நமது யூடியூப் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் பெருமிதம் கொள்கிறோம். மெரி கிறிஸ்மஸ். எப்படி நீ தேர்வு எழுதி இருக்கிறாய், எழுதி இருக்கிறாய்ன்னு ரெண்டு வார்த்தை இருக்கு. அந்த எழுதி இதை எதில் வினைச்சொல், எது எழுதி, அதில் இருக்கிறாய்ங்கிற சேர்ந்துருக்கு, ரைட்டா? எப்படி நீ தேர்வு எழுதியிருக்கிறாய், இதில் கேள்வி வாக்கியம் எது சார் எப்படி? இது எப்படி, இப்போ எத்தனை பிரிவு இருக்குது? எப்படி நீ தேர்வு எழுதியிருக்கிறாயின்னு மொத்தம் 4 பிரிவு இருக்குது. இதை ஆங்கிலத்தில் எழுதும் போது எப்படி சார் வரும், எப்படி வரும்னா, எப்படிங்கிற கேள்வி வார்த்தை தான் முதல்ல வரும். அடுத்து துணை வினை வரும். அந்த துணை வினை இதில் எது சார்? எழுதி இருக்கிறாய், அந்த இருக்கிறாய்ங்கிறது தான் துணை வினை. அதுக்கப்புறம் யார் நீ, அதுதான் சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் என்னது, எழுதி, மிச்சம் இருக்கிறது எழுதி. அப்புறம் என்னது, தேர்வு. எப்படி இருக்கிறாய், நீ எழுதி தேர்வு அப்படின்னு இங்கிலீஷில் மாறுது. இதை இங்கிலீஷில் பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குது. இங்கிலீஷில் மாற்றுறதுக்கு முன்னாடி அந்த முக்கிய வினை எழுதி இருக்கிறாய் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம். எழுதி இருக்கிறாய் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஹாவ் ரிட்டன். இதை எப்படி பிரிக்கலாம், ஹாவ் ப்ளஸ் ரிட்டன் பிரிக்கலாம். இது எது அது அல்லது எப்படி போடலாம், ஹேஸ் ரிட்டன் அப்படின்னாலும் எழுதி இருக்கிறாய்ன்னு தான் அர்த்தம். ஹாவ் யூஸ் பண்ணலாம் அல்லது ஹேஸ் யூஸ் பண்ணலாம். அப்போ ஹாவ் எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஹேஸ் எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஹாவ் வந்து ஐ வி தே யூ அப்படின்னு வந்தால் ஹாவ் யூஸ் பண்ணணும், சரியா? மற்ற அனைத்து இடங்கள்லையும் ஹேஸ் தான் யூஸ் பண்ணணும். ஹீ சி இட் ஹேஸ் தான் யூஸ் பண்ணணும், சரியா? இதுதான் டிஃப்ரென்ஸு. இப்போ இந்த சென்டென்ஸை பார்த்துடலாம் இங்கிலீஷில். இதில் எப்படி சார் இருக்கும், ஃபஸ்ட்டு க்வெஷ்சன் வேர்ட் இருக்கும், அப்புறம் ஆக்சிலரி வெர்பு ப்ளஸ் சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் மெயின் வெர்பு, அப்புறம்தான் மற்றவை வரும், சரியா? இப்போ எப்படி சார் இருக்குது, எப்படி நீ தேர்வு எழுதி இருக்கிறாய்ங்கிறத எப்படி சொல்கிறோம். எழுதி இருக்கிறாய்ங்கிறத ஹாவ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. எப்படி, அடுத்து என்ன சார் துணைவினை, கரெக்ட், ஹாவ். அடுத்து என்னது, நீ. அப்புறம் எழுதி, ரிட்டர்ன். அப்புறம் தி எக்ஸாமினேஷன் எப்படி வந்திருக்கு, ஹவ் ஹாவ் யூ ரிட்டன் த எக்ஸாமினேஷன். எப்படி நீ தேர்வு எழுதியிருக்கிறாய், பொதுவாக கேட்கணும்ல, தேர்வு பரீட்சை எழுதிட்டு வந்த உடனே நம்ம என்ன, எப்படி தேர்வு எழுதியிருக்க, எழுதி இருக்கன்னு தான் கேட்போம், ரைட்டா? எப்படி நீ தேர்வு எழுதியிருக்க அப்படிங்கிற கேட்குறத எப்படி சொல்லுவோம், ஹவ் ஹாவ் யூ ரிட்டன் த எக்ஸாமினேஷன் அப்படின்னு கேட்போம், சரியா? இதையே வேறு மாதிரி எப்படி கேட்கலாம் சார், இதை பாருங்கள். இந்த சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்குங்கிற பாருங்கள். எப்படி நேற்று, இன்றைக்கி தேர்வு எழுதிய முடிச்சாச்சு, கேள்வி கேட்டீங்க, எப்படி நேற்று நீ தேர்வு எழுதி நாய் அப்படின்னு கேட்போம், எழுதி நாய். இது எப்படி நேற்று நீ தேர்வு எழுதி இருக்கிறாய்னு கேள்வி கேட்க மாட்டோம், நேற்றுங்கும் போது முடிஞ்சு போச்சு, எழுதி நாய் அப்படின்னு தான் கேட்போம். நேற்று நீ எப்படி தேர்வு எழுதுன அப்படின்னா, நேற்று நீ எப்படி தேர்வு எழுதியிருக்கேன்னு கேட்க மாட்டோம், இன்றைக்கி தான் அப்படி கேட்போம், எப்படி நீ. அல்லது காலத்தை குறிப்பிடாமல் சொல்லும் பொழுது எழுதி இருக்கிறாயின்னு சொல்லுவோம் இல்லையா. இது வந்து பாஸ்ட் டென்ஸை குறிக்குது. எப்படி மாறுது, பாஸ்ட் டென்ஸ் ரூட், அதை பிரிக்கலாம், டிட் ப்ளஸ் ரைட் அப்படின்னு பிரிக்கலாம். டிட் வரும்போது எல்லா ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் எல்லாத்துக்குமே டிட்டு தான், ரைட்டா? எப்படி, அடுத்து என்னது, டிட் துணை வினை, யூ. அப்புறம் ரைட், தி எக்ஸாமினேஷன் எஸ்டர்டே. எப்படி வருது பாருங்கள், ஹவு டிட் யூ ரைட் த எக்ஸாமினேஷன் எஸ்டர்டே. இப்போ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சதா, ஹவு ஹாவ் யூ ரிட்டன் த எக்ஸாமினேஷனுக்கும் ஹவு டிட் யூ ரைட் த எக்ஸாமினேஷன் எஸ்டர்டேக்கும் வித்தியாசம் புரியுதா, புரியுதா? புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இது எப்படி எழுதணும்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, முழுமையாக தெரிஞ்சு. இது மாடல் 1. இப்போ மாடல் 2 பார்க்கலாம் சார். பொதுவாக எந்த ஒரு கேள்வி வாக்கியம் ரெண்டு மாடல் இருக்கும்னு சொல்லி, இப்படி இந்த இதை பாருங்கள், சாப்பாடு எப்படி இருந்தது, சாப்பிட்டு போ முடிச்சாச்சு, சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் சாப்பாடு எப்படிங்க இருந்துச்சு அப்படின்னு கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி கேட்கும் பொழுது சாப்பாடு எப்படி இருந்ததுன்னு 3 பிரிவு இருக்குது.
இதில் வினைச்சொல் என்னது? இருந்தது. அந்த இருந்ததுங்கிற வார்த்தை என்னது? பி வர்பு. அது வந்து துணை வினை, ஆக்சிலரி வர்பு. எப்படி மாறும்? எப்படி இருந்தது சாப்பாடு அப்படின்னா இங்கிலீஷில் மாறும். எப்படி மாறும்? எப்படி இருந்தது சாப்பாடுன்னு இங்கிலீஷில் மாறும். இதை இங்கிலீஷில் எப்படி சார் சொல்லலாம்? இது வந்து பி வர்பு வச்சு எழுதுறது. அதனால் என்ன வந்திருக்கு? கேள்வி வார்த்தை துணை வினைச்சொல் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் மற்றவை அப்படின்னு வந்திருக்கு, ரைட்டா? இது எப்படி வந்திருக்கு பாருங்கள். சாப்பாடு எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னா வாஸ், பாஸ்ட் டென்ஸ், பி வர்ப். ஹவ் வாஸ் தி ஃபுட், எப்படி சொல்லுவோம்? ஹவ் வாஸ் த ஃபுட், சாப்பாடு எப்படி இருந்தது? ஹவ் வாஸ் த ஃபுட் அப்படின்னு கேட்போம். ஹவ் வாஸ் த லஞ்ச், ஹவ் வாஸ் த பிரேக்ஃபாஸ்ட், ஹவ் வாஸ் த சப்பா அப்படின்னு கேட்கலாம். இதுதான் வந்து ரெண்டாவது மாடல். இப்போ உங்களுக்கு ரெண்டு மாடலும் தெளிவாக புரிஞ்சுருக்கும்னு நம்புகிறேன், சரியா? இப்போ உங்களுக்குன்னு சில எக்ஸசைஸ் கொடுக்க போகிறேன். அந்த எக்ஸசைஸ் என்னென்னா, நீ நேற்று வீட்டிற்கு எப்படி சென்றாய்? சென்றாய்னா ரீச் அல்லது கோ அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் மதுரைக்கு எப்படி செல்ல வேண்டும்? இதுவும் ரீச் தான், ரைட்டா? இட்லி எப்படி இருந்தது? இந்த புடவை எப்படி இருக்கிறது? இருந்தது, இருக்கிறது. அவன் எப்படி தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்றான்? ஸ்கோர். பெற்றான்ங்கிறது வெர்பு, அது வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ஸ்கோர். இவ்வளோதாங்க. இந்த அஞ்சு சென்டென்ஸையும் இங்கிலீஷில் மாற்றி எழுதுங்க. நான் இந்த ஹவ் யூஸ் பண்ணி எப்படி எழுதுறதுங்கிறத உங்களுக்கு ஏற்கனவே விளக்கி சொல்லியிருக்கேன். அதன்படி ஒவ்வொரு சென்டென்ஸையும் ஹவ் யூஸ் பண்ணி எழுதுங்க. அது சரியாக தவறாங்கிறத நான் உங்களை கமெண்ட் காலத்துக்குள்ள விளக்க ரெடியாக இருக்கிறேன். மேலும் இந்த சேனலின் பயன், உங்கள் வீட்டு பக்கத்தில் படிக்கும் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி அன்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழ் அன்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நமது சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மையன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.